கால்சியம் மல்டிவிட்டமின் கம்பல்சரி அதை கொடுக்கணும். அது கொடுக்குற ஃபீடை விட சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஹெவி சைஸ் டாக்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு மாசிவான பிரீடை தான் பார்க்க போறோம். வாங்க யாருன்றதை பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோ கூட போலாம். ரொம்ப மாசிவா பார்க்கவே பயங்கரமா இருக்காங்க. இவங்க என்ன ப்ரீட்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து புல் மாஸ்டிஃப் சொல்றாங்க. ப்ரீட் பேர் வந்து புல் மாஸ்டிஃப். இவங்களுக்கு எவ்வளவு ஏஜ் ஆகுது? இப்போ கரெக்ட்டா எனக்கு 2.5 இயர்ஸ் ஓல்ட். ஓகே. இவங்க ஃபெரோஷியஸா இல்ல ஃபேமிலியோட ரொம்ப சாஃப்ட்டா இந்த மாதிரி? இல்ல, இவன் ஃப்ரெண்ட்லி தான். சோ ஃபெரோஷியஸ் ஃப்ரெண்ட்லின்றது நம்ம வளர்க்கிறதுல தான் இருக்கு மோஸ்டா எல்லா டாகுமும். சோ சில பேர் வந்து கேஜிங் பண்ணுவாங்க, தனியா வச்சு வளர்க்கணும். ஏன்னா இவன் கொஞ்சம் மாசிவா இருக்கனால சில பேர் மோஸ்டாக என்ன பண்ணுவாங்க, பெரிய நாய் பார்த்தா கொஞ்சம் நாலு பேர் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டிங் பர்பஸ்க்கு அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதனால் அவனை தனியாக கேஜிங் பண்ணுவாங்க. ஸோ தனியாக வைக்கும் போது நாயோட டெம்பர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒரு மாதிரி கடிக்கிற டைப்பாக தான் மாறும், ஃபெரோஷியஸாக மாறும். ஸோ நிறைய பேர் சில பேர் வந்து வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க. ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா மிங்கிள் பண்ணி வளர்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். ஸோ இவன் ஃப்ரெண்ட்லி, இவன் அப்படி வளர்ந்த ஒரு டாக் தான். ஸோ நம்ம வளர்க்குறது தான், வளர்க்குறத பொறுத்தா ஃபெரோஷியஸாக இருக்கிறதும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் இருக்கும். என்ன மாதிரி ஃபீட்ஸ் எடுப்பாங்க? ஃபீடு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட்ஸ் கொடுப்போம். ட்ரை ஃபுட் மீன்ஸ் இப்போது பெடிகிரி, ராயல் கன் நிறையா இருக்குது அதிலே. ஆக்சுவலி இவனுக்கு பர் டே 2 times தான் ஃபீட் பண்ணுறது. பொதுவாக வந்து ஒரு 1 year மேலே ஒரு டாக் ஆகிடுச்சுன்னா அது 2 times பண்ணுறது நல்லது ஃபீடு. சில பேர் 3 times பண்ணுறதும் இருக்குது. நான் 2 times தான் பண்ணுவேன். மார்னிங் வந்து ஒரு டைம் வந்து ட்ரை ஃபுட் கொடுப்பேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆர் பீஃப் ரைஸ் கம்பல்சரியாக இருக்குது. ஓகே. இப்போ இவ்வளோ பெரிய ப்ரீட் நம்ம வளர்க்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, ஸ்பேஸ்ன்றது சில இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெரஸில் தான் வளர்க்குறாங்க. டாக்ஸ் எல்லாமே டெரஸில் ஒரு கேஜ் செட் பண்ணி வளர்க்குறாங்க. ஸ்பேஸ்ன்றது இப்போது நல்ல சில பேர் நல்ல வீடு நல்ல பெருசாக இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வளர்ந்தால் டாக் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக இப்போ கேஜில் வளர்ப்பாங்க, மாடியில் தான் இப்போது டெரஸில் தான் வளர்க்குறாங்க நிறையா பேர். ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல இடமா இருந்தால் ஸ்பேஷியஸாக இருந்தால் அவனும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு, எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே. என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும் இப்போ இவங்களுக்கு? சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ஜெயின் ப்ரீட்னு வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால இவனுக்குன்னு இல்லை, ஹெவி சைஸ் இருக்க எல்லா டாக்ஸுமே சப்ளிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப மெயின். ஸோ நல்ல கால்சியம் மல்டிவிட்டமின் கம்பல்சரி அது கொடுக்கணும். கொடுக்குற ஃபீடை விட சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஹெவி சைஸ் டாக்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி க்ரூமிங்ஸ் பண்ணணும், பாத்திங் அந்த மாதிரி ரொட்டீன்லாம் என்ன மாதிரி? பாத்திங் வந்து நான் யூஸ்வலாக என்கிட்ட இருக்கிற டாக்ஸ் வந்து நான் ஒரு 10 days ஒன்ஸ் நான் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி இல்லாமல் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்தும் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்ல வெயில் டைமாக இருந்தால், சம்மர் டைமாக இருந்தால் நம்ம பண்ணலாம், 10 days ஒன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ டாக் வந்து ஃபஸ்ட்டு டெய்லியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டாக் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபீடிங் கொடுக்குறோம், டெய்லி ஃபீட் பண்ணுவாங்க, ஒரு கேஜில் இருப்போம், வாக்கிங் எடுப்பாங்க. ஆனால் ஒரு டாக் எடுத்துட்டால் நம்ம டெய்லியும் அந்த டாகை வந்து ப்ரஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு கோம்பு இருக்குது அதுக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் ப்ரஷ் பண்ணி டாகை டாக் கூட டச்சிலே இருக்கணும். டெய்லியும் டாகை மெயின்டைன் பண்ணேன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டாகு, பிரச்சனை நல்லா இருக்கும். இல்லை ப்ரஷ் பண்ணோட நான் கூட பல்லு தேய்ச்சேன். பல்லும் தேய்க்கலாம், பல்லும் தேய்க்கிறதுக்கு டாகுக்கு ப்ரஷ் எல்லாமே இருக்கு, ஹேரும் ப்ரஷ் பண்ணிவிடும். இப்போ பார்த்துட்டு இருக்க நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? இல்லை அதோட பட்ஜெட் என்ன மாதிரி வரும்? இல்லை, இப்போது ப்ரீடை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஒரு புல் மாஸ்டிஃப் 20-25,000 இந்த ரேஞ்சிலும் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த குவாலிட்டி. நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாஸ்டிஃப் இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு இருக்குது, 100,000 ரூபாய்க்கு இருக்குது. குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரீடர்ஸ் பொறுத்து, மாஸ்டிஃப்லையும் நிறைய ப்ரீடர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கெனலில் இருந்து நல்ல ஒரு ப்ரீடர்ஸ் கிட்டேருந்து எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக். நல்லா அது ஓரளவு பட்ஜெட் வச்சுருந்தீங்க, 20,000-25,000 அந்த பட்ஜெட்லாம் கிடைக்கிறதுனா இந்த அளவுக்குலாம் வராது. ரொம்ப பிடிச்சிதான் பண்றோம் இது. ப்ரொஃபஷன்ன்றதோட ஒரு பேஷன் தான் எனக்கு. டாக்னா ரொம்ப பிடிக்கும்.
எல்லா ப்ரீடும் நான் என்கிட்ட டேன் இருக்குது. ஸோ டேன்ஸ்லாம் வச்சுருக்கோம், ஷோ பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் டேன்ஸ்லாம். டாக்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதிலே இருந்து அப்படியே ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இப்போ ஃபுல்லாக பப்பி செல்லிங்கு ப்ரீடிங் எல்லாமே பண்ணுறோம். ஓகே, இப்போ பெரிய ப்ரீட் மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன ப்ரீட் சிச்சு அந்த மாதிரி டாய் ப்ரீட் வேணுனா கூட உங்களை நான் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஷோர் கண்டிப்பாக. சிச்சுஸ்லாம் நான் நிறையா கொடுத்துட்ருக்கேன், நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக எந்த ப்ரீட் வேணாலும் நான் எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ப்ரீடோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 10-12 இயர்ஸ். ஸோ டாக்ஸுக்கு பொதுவாக அப்படி நம்ம சொல்ல முடியாது, நான் ஒரு 10 வருஷம் வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தாலே. இந்த ப்ரீடை நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணோம்னா மந்த்லி நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும்? செலவுன்றது அதாங்க, நீங்கள் எடுக்கிற அதாவது இப்போது ட்ரை ஃபுட்லேயே நிறையா இருக்குங்க. இப்போ பெடிகிரி வந்து ஓரளவு ரீசனபிளாக இருக்கும். ஒரு ஆயில் கன்னு நிறையா இருக்குது, அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல காஸ்ட்லியாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல காஸ்ட்லி ஃபுட்டு போடலாம், அது மாதிரி பண்ணலாம். நம்ம மோஸ்ட்டாக நம்ம சிக்கன் பீஃபு அவனுக்கு கொஞ்சம் நேச்சுரலாகவே கொடுக்குறனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஃபுட்டில் அந்த உப்பு சேர்க்கறது அந்த சுகர் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? மோஸ்ட்டாக அது உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிற டாகுக்கு நான் கொடுக்குறேன் உப்பு, எனக்கு செட் ஆகுது. சில பேர் கொடுக்க மாட்டாங்க சுத்தமாக, சுகர் கொடுக்கறது இல்லை, சுகர் யாருமே கொடுக்கறது இல்லை. ஆனால் சால்ட்டு சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்க்கலாம், சேர்க்காம இருக்கலாம். அது ஒரு டாகு செட் ஆகும். இப்போ நான் வளர்க்குறேன் டாகு, எல்லாத்துக்குமே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு தான் கொடுப்பேன். நிறைய பேர் சால்ட்டு போட்டால் பிரச்சனை, எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை, என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனதில்லை. நான் சால்ட்டு போட்டு தான் நான் கொடுக்குறேன்.